ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் டெக்கி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்க, எக்ஸலை பற்றி தாங்க. எக்ஸலில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரிப்போர்ட் இருக்கு, இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அலைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டு வந்துட்டு நம்ம அலைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து தேவையில்லாத ஸ்பேசஸ்ஸு அதுதான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்பேசஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஒன்றை வந்துட்டு இந்த கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் போயிட்டு ஹோமில் ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ஆட்டோ ஃபிட் காலம் வித்து கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு எல்லாம் வந்துட்டு ஃபிட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இப்போ நேம் இருக்குல்ல, மெம்பர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா நேம் வந்து ஹைட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து பி காலத்தில் இருக்குது, இதில் போய்ட்டு அந்த பிக்கும் சிக்கும் சென்டரில் வந்து மவுசை வச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து இதுமாரி காட்டும், மவுஸ் பாயிண்ட்டு அதுங்க வச்சு மவுஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது இதுலேயே பெரிய நேம் எது அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபுல்லும் இந்த காலம் ஃபுல்லும் வந்துட்டு அலைன் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாடு பார்த்திங்களா, அது கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிட்டி நேம் வந்து ஓரளவு மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதேமாரி இதுக்கும் இக்கும் எஃப்க்கும் நடுவில் கொண்டு மவுஸ் பாயிண்ட்டை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகிடும். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட் கோடு இருக்குது பார்த்திங்களா, இப்போ இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ இதை அனௌஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்டேட் கோடோட ஹெட்டிங் வந்துட்டு மறையுது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கள், ரேப் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ரேப் டெக்ஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதேமாரி இந்த ஒன்றை செலக்ட் பண்ணிக்கங்க, கொடுத்துட்டு ஹோமில் ரேப் டெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரேப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி நம்ம அந்த ஸ்டேட் கோடுங்கிற காலத்தை வந்து அவுத்தும் போது என்னாச்சு, ஹைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேட்டுக்கும் கோடுக்கும் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த கோடு கட் ஆகி கீழே வந்துட்டு டவுனில் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த டிஸ்ட்ரிக் கோடு, அதேமாரி சப் டிஸ்ட்ரிக் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுமாரி வந்துட்டு நீட்டாக வந்து கட் ஆகி ஒரே செல்லில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இப்போ இந்த கம்யூனிட்டி இருக்குது பற்றி, இப்போ தேவையில்லாமல் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ இந்த கம்யூனிட்டியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா வச்சுங்க, அந்த செல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரே லெட்டராக இருக்கிறதுனால வந்து கட் ஆகி வரும். உங்களுக்கு இப்படி இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபுல்லும் வேணும் கட் ஆகக்கூடாது, இல்லை ஃபுல்லும் வரணும் அப்படின்னா கரெக்டாக அந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. செல்லை கிளிக் பண்ணிட்டு ஹோமில் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஓரியன்டேஷன், இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப்பு, டெக்ஸ்ட்டு வந்துட்டு அப் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து இது ஃபுல்லுமே கட் ஆகலை, பார்க்கவும் ஒரு நீட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜெண்டரையும் வந்துட்டு ரொட்டேட் அப் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜஸ் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்ன டைப்பில் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா போர்ட்ரைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது, இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணதும் நமக்கு எந்த ஏரியா வரைக்கும் இந்த பேஜ் வந்துட்டு பேஜ் ஒன்றில் இருக்குது, பேஜ் டூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது எப்படி பார்க்கணுன்னா போய்க்குங்க, இப்போ வந்து நம்ம நார்மல் வியூவில் இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதும் பேஜ் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, அடுத்து பேஜ் டூ, பேஜ் த்ரீ. அடுத்து வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்ட்ரிக்டோட பேஜ் ஒன்று வருது, சப் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்துட்டு அடுத்து கட் ஆகுது. இன்னும் நம்ம வந்து இதை உள்ளே வரணும். சரிங்களா, அதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இது பண்ண வரைக்கும் அடுத்து ப்ரிண்ட்டு ப்ரிவியூக்கு போய்க்குங்க. ப்ரிண்ட்டு ப்ரிவியூக்கு போயிட்டு பேஜ் செட்டப் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு மார்ஜின் இருக்கு பாருங்கள், இதில் வந்து லெஃப்ட் சைடு ஓரளவு உங்களால் இதை குறைக்க முடிஞ்சால் குறைச்சிக்கோங்க.
அடுத்து ரைட் சைடும் 0.7 இருக்கா, 5 வச்சுக்கோங்க. அதேமாதிரி டவுனில் அப்பில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆகிடுச்சு. ஒரு அடி ஓரளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு இன்னும் அலைன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டு ப்ரிவியூ போயிட்டு பேஜ் செட்டப் போங்க. இதில் வந்து பேஜஸில் ஸ்கேலிங் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 100% இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 90% மாற்றிக்கிங்க. 90% மாற்றினதும் வந்துருச்சு. இன்னும் ஒரு இதுதான் சரிங்களா, ஜஸ்ட் இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதை பிடிச்சி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதும் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பேஜஸ்ஸு வந்துருச்சு சரிங்களா. இப்போ ப்ரிண்ட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ப்ரிண்ட்டு ப்ரிவியூ பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக எல்லாம் வந்துட்டு அலைனாகி பக்காவாக ஒரே பேஜஸில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பேஜ் ஒன்றில் வந்து இந்த ஹெட்டிங் இருக்குது, அடுத்து பேஜஸ் 2, பேஜ் 3, பேஜ் 4ஸ்லாம் இந்த ஹெட்டிங் இல்லை. இந்த ஹெட்டிங் எப்படி ரிப்பீட்டடாக வர வைக்கணும் அப்படின்னா, இந்த அதேமாரி பேஜ் லேஅவுட்டில் ப்ரிண்ட் டைட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரோ 2 ரிப்பீட்டட் டாப்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 1 செலக்ட் பண்ணிங்கன்னா வச்சுங்க, டோட்டலாக செலக்ட் ஆகிடும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு ப்ரிவியூவில் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் எல்லா பேஜஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு நீட்டாக ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.